வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் தமிழ் எழுத்து கூட்டி படித்தல் பயிற்சி பாடம் 43. ஓகேம்மா, லெசன் நம்பர் 43 படிக்கலாமா? படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பூ யா இல் புயல். எல்லாருமே ரக்ஷன் அளவுக்கு ஃபாஸ்டா படிங்க, ஓகேவா? பூ யாயில் புயல், பூ யாயில் புயல், பூ யாயில் புயல். தக்ஷின் நீங்களும் சேர்ந்து சத்தமா சொல்லிட்டே வாங்க. தக்ஷின், புயல் அப்படின்னா ஸ்ட்ராங். என்ன புயல்மா? மழை பெய்யறப்ப என்ன ஆகும்? காத்து வேகமா அடிக்கும் இல்லையா, அதுக்கு பேரு தான் புயல், ஸ்ட்ராங். இங்க பாருங்க எவ்வளவு வேகமா காத்து அடிக்குது பாருங்களா. தென்னை மரமே சாஞ்சிரும் சம்டைம்ஸ் நமக்கு. நிறைய தடவை ஆயிருக்கு, நிறைய தடவை புயல் வந்திருக்கு. ஆமா, இதுக்கு பேரு தான் புயல், இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் காத்து அடிக்கும் போது நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், சேஃப்டியா வெளியவே வரக்கூடாது, ஓகேவா? காத்து அடிச்சுக்கிட்டு போயிடும். ஆமா, காத்து தூக்கிட்டு போயிடும். ஆமா, வெளியே வராதிங்க. ஓகே, நம்பர் டூ பாருங்க. பூ நா இல் புனல். பூ நா இல் புனல், 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 புனல். புனல் அப்படின்னா ஃபனல்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்குமே. ஆமா, பைக்குக்கு காருக்கு எல்லாம் பெட்ரோல் என்னம்மா தின்ற? எண்ணெய் எதுனா கேன்ல மாத்தி ஊத்துறதா இருந்தா இந்த புனல் வச்சு ஊத்துனா கீழே வந்து சிந்தாம இருக்கும் இல்லையா. புத்தர், புத்தான தெரியுமா உங்களுக்கு? ஆமா, சாமின்னு சொல்லலாம். அவர் ஒரு அரசர், மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு, அவரு தான் புத்தர். ஓகே, புத்தான்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, டெய்லி கும்பிடுங்க சரியா. புத்தர் சொன்ன மாதிரியே நீங்களும் நிறைய வாழ்க்கையில நடந்துக்கணும். ஓகே, நம்பர் ஃபோர் பாருங்க. பூ இத்தி புத்தி. புத்தி அப்படின்னா மைண்டு, இல்லைன்னா சென்ஸ்ன்னு சொல்லுவோம்ல நாம. சென்ஸ் இல்லைன்னா மைண்ட், இதுக்குதான் வந்து புத்தி அப்படின்னு சொல்லுவோம். அறிவுன்னு சொல்லுவோம்ல. புத்தி, கரெக்ட். புத்தினா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறது, உங்களை மாதிரி. நீங்க எல்லாருமே ஸ்மார்ட் தானே? ஆமா, ஸ்மார்ட் தான். நம்பர் ஃபைவ், பூ தா இன் புதன். புதன் அப்படின்னா வெனஸ்டேன்னு சொல்லுவோம். புதன்கிழமை, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு சொல்றீங்க இல்லையா, அது மாதிரி திங்கள், செவ்வாய், புதன் அப்படின்னாலும் வெனஸ்டேன்னு வரும். மெர்க்குரி, மெர்க்குரிக்கும் புதன் அப்படின்னு பேர். மெர்க்குரி பிளானட்னு சொல்லுவோம் இல்லையா, பிளானட், அதுக்கு புதன், புதன் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் சிக்ஸ் பாருங்க. பூ தா இர் புதர். பூ தா இர் புதர். இங்க இருக்கிற லெட்டர்ஸ பார்த்து படிக்கணும் நீங்க, நான் சொல்றதை கேட்டு படிக்க கூடாது, இத பார்த்து படிங்க. பூ தா இர் புதர். புதர் அப்படின்னா ஷ்ரப் இல்ல புஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா,
ஆமா செடிங்கள நல்ல அடர்த்தியா இருக்கிற அந்த இடத்துக்கு தான் என்ன சொல்லுவோம் நாம புதர் அப்படின்னு புஷ் அதேதான் அதுக்கு தான் தமிழ்ல புதர்னு சொல்லுவோம் பிளாக்பெரி புஷ்ஷா எனக்கு தெரியலம்மா என்ன புஷ்னு ஆனா இது ஏதோ ஒரு புஷ்னு தெரியும் இதுக்குள்ள பிளாக்பெரி இருக்குமோ இருக்கலாம் பிளாக்பெரி இல்ல வேற என்ன கூட இருக்கலாம் ஓகே நம்பர் 7 பாருங்க பூ இல்லி புள்ளி வரையறங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டாட் அப்படினா பாயிண்ட்னு சொல்லலாம் ஓகே நம்பர் 8 பாருங்க பூ லி இப்பு புளிப்பு பூ லி இப்பு புளிப்பு 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 அப்படினா சவர் டேஸ்ட் இந்த புளியம்பழம் சாப்பிட்டு இருக்கீங்களா புளிய மரத்துல பாத்துருப்பீங்க எங்க வீட்டுல எல்லாம் நிறைய புளிய மரம் இருக்கு அங்கிருந்து விழும் இருக்கா ஆமா அது ஒரு மாதிரி புளிப்பா இருக்கும் இந்த லெமன் எப்படி டேஸ்டா இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப புளிப்பா இருக்கும் ஆமா சொல்லும் போதே நாக்குல எச்சு ஊர்த்துதானே இங்க எல்லாருக்கும் ஆமா அந்த டேஸ்ட் அப்படியே மைண்ட்ல பார்த்த உடனே நமக்கு என்ன ஆகுது நாக்குல எச்ச ஊறுற மாதிரி இருக்கும் யார் யாருக்கு எச்ச ஊறுது எல்லாருக்குமா ஓகே ஏன் அப்படி ஓகே நம்பர் 9 பாருங்க புருவாயும் புருவம் புருவாயும் புருவம் புருவம் புருவம்னா என்னது ஐப்ரோ ஐஸ் மேல இருக்கும் இல்லையா இதுக்குதான் ஐப்ரோன்னு சொல்லும் தமிழ்ல புருவம் அர்த்தம் ஆமா புற்று அப்படின்னா இதுக்கு பேரு தான் புற்று பாம்பு புத்துன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா இது வந்து பாம்பு கட்டாது எறும்பு தான் கட்டி வைக்கும் இதுல போய் பாம்பு குடியிருக்கும் அதேதான் அதே மாதிரி புற்று நோயின்னு சொல்லுவோம் இல்லையா கேன்சர் டிசீஸ் என்ன ஜீவனா ஆமா ஓகே இப்ப டெஸ்ட் வச்சிடலாம் டெஸ்ட் வச்சிடலாம் இருங்க ஓகே ஜீவனா நீங்க படிங்க ஜீவனா நம்பர் 2 ஓகே 3 புத்தர் ஓகே 4 பூ இத்தி ஓகே 5 புள்ளி இங்க பாருங்க பூதாயின் என்ன வரும் புதன் ஓகேமா இப்ப சங்கமித்ரா சொல்லுவாங்க சங்கமித்ரா நீங்க சொல்லுங்க புதர் 7 8
புளிப்பு 9 புருவம் 10 புருவம் புற்று புற்று ஓகே சூப்பர் சங்கமித்ரா நீங்களும் அழகா சொல்லிட்டீங்க